अस्त्युत्तरस्यां दिशिदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो दोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इवमानदण्डः। सो போன கிளாஸ்ல நம்ம 11வது ஸ்லோகம் வரைக்கும் நிறுத்தினோம். ஹிமாலய வர்ணனம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து அந்த 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 கிண்ணற ஸ்திரீகளினுடைய நிலைமை வந்து அந்த ஹிமவத் பர்வதத்தில் எப்படி அப்படிங்கிறத வர்ணிச்சது லாஸ்ட் ஸ்லோகம். இப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா, படிக்கிறீளா நீங்கள் வரதா ஜி? दिवाकरात् रक्षति यो गुहासु लीनं गुहासु लीनं दिवा भीतमिव अंधकारं क्षुद्रेपि नूनं शरणं प्रपन्ने ममत्वमुच्चैः शिरसां सति इव। அதான் இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ ஹிம்மவத் பர்வதத்தில் என்னென்ன இருக்குது, எந்த விதமான அது சமிருத்தியாக இருக்குது, யாரெல்லாம் யாரை எல்லாரையும் ஆச்சரியமாக வச்சுட்டுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லின்னு வந்தார் கவி. இப்போ அடுத்தது என்ன சொல்லி வர சொல்கிறார், எதை பற்றி விவரிக்கிறார் அப்படின்னா, ஆஸ்ரித வாத்சல்யம் அப்படி ஆக. நீங்கள் காமெண்ட்ரியில் போட்டு பார்த்தேன்னா போட்டிருக்கு, ஆஸ்ரித வாத்சல்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை அண்டி யாராவது இருந்தா, நீ தான் எனக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்துட்டானா, அவளுக்கு வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவள் எப்படி இருந்தாலும் சரி, அவளுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறதுங்கிறது எது அப்படின்னா அந்த ஹிமவத் பர்வதம். ஸோ வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா, யஹ யோ ஹிமாலயா திவா பீதம் இவ குஹாசு லீனம் அந்தகாரம் திவாகராத்து ரக்ஷதி, இதான் அன்வயம். ஸோ யஹ இந்த இமாலயமானது திவா அந்த நாள் டே அதிலேருந்து அந்த வெளிச்சம் இல்லைன்னா அந்த சூரியன் இருக்கிற அந்த சமயம் அதுகிட்டேந்து பீதம் இவ பயந்ததை போல பயந்ததை போல குஹாசு லீனம் குகைகளுக்குள்ள லீனம் இருக்கின்றவைகளான அந்த அந்தகாரம் அந்தகாரங்கிறது இருட்டு, அந்த இருட்டை திவாகராது ரக்ஷதி அந்த சூரியன்கிட்டேருந்து காப்பாற்றுறது. இது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் அக்கரன்ஸு. அந்த குகையில் வந்து குகை இருட்டாக இருக்கிறதுங்கிறது பிரகிருதி. ஸோ அந்த பிரகிருதியை கவி வந்து ஒரு உத்ப்ரேக்ஷ சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு திவசத்துக்கிட்டேந்து ஒரு நாள் ஒரு வெளிச்சம் இருக்கிற ஒரு நாள் கிட்டேந்து பயந்து போயிட்டுதான் அந்த அந்தகாரம், பயந்து போன அந்தகாரம் என்ன பண்ணித்தான், அப்படிப்பட்ட அந்தகாரமானது குஹாசுலீனம் அந்த ஹிமாலயத்தில் இருக்கிற குகைகளுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கான் அந்த அந்தகாரம். இது வந்து குகை இருட்டாக இருக்குங்கிறது ஒரு சுபாவமான ஒரு விஷயம். ஆனால் கவி வந்து இங்கே என்ன அப்படின்னா, அந்த அந்தகாரமானது அந்த திவசத்துக்கிட்டேந்து பயந்து போயிடுது, பயந்து போன காரணத்தினால அது வந்து குகைக்குள்ளே இருக்குது, அப்படிப்பட்ட குஹாசுலீனம் பீதம் திவா பீதம் இவ அந்த குகைக்குள்ள இருந்துருக்கிற அந்த அந்தகாரமானது அது எப்படி இருக்கு அப்படின்னா, பீதம் இவ ரொம்ப பயந்து போன அந்த அந்தகாரமானது பயந்து போன மாதிரி இருக்கின்ற அந்த அந்த பய பீதம் இவங்கிற இடத்துல தான் உங்களுக்கு பயந்து போனதுங்க பார்த்தா, பிகாஸ் அந்தகாரங்கிறது ஒரு அச்சேதன வஸ்து, அதுக்கு வந்து பயம் எந்த இமோஷன்ஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அச்சேதன வஸ்துவாக இருக்கிற அந்த அந்தகாரம் பயந்து போன மாதிரி அப்படிங்கிற ஒரு உத்ப்ரேக்ஷை போட்டு கவி, அப்படிப்பட்ட அந்த அந்தகாரத்தை இந்த ஹிமாலயமானது திவாகராது ரக்ஷதி, இந்த திவாகரனான சூரியன்கிட்டேருந்து காப்பாத்துறார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டு வரி. அடுத்த ரெண்டு வரியில் என்ன அப்படின்னா, ஏன் இப்படி காப்பாத்துறார், எதுக்கு அந்த அந்தகாரத்தை, இது வந்து அச்சேதன வஸ்துக்கு இந்த மாதிரி ஆரோபித்தம் உத்ப்ரேக்ஷிதம் எல்லாம் சரி, இருந்தாலும் இங்கே வந்து இதனுடைய ஆஸ்ரித வாத்சல்யம் வாத்சல்யம்ங்கிறது என்ன, இந்த இந்த ஹிமாலயமானது எப்படி ரட்சிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ரட்சிக்கிறது அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, க்ஷுத்ரேபி நூனம் சரணம் பிரபன்னே மமத்வமுச்சைஹி சிரசாம் சதி இவ. ஸோ வந்து என்ன அப்படின்னா, உச்சை சிரசாம் சரணம் பிரபன்னே க்ஷுத்ரே அபி சதி இவ நூனம் மமத்துவம். ஸோ அந்த உச்சை சிரசாம் அப்படின்னா ரொம்ப வசத்தியான குணம் உள்ளவா, ரொம்ப வசத்தியான ஒரு மனசு இருக்கிறவா, அவள் எப்படி அப்படின்னா, சரணம் பிரபன்னே அவா கிட்ட யார் சரணத்தை அடைஞ்சாலோ அவளை அவள் வந்து க்ஷுத்ரே அபி அவள் வந்து கெட்டவாளாக இருந்த பொழுதிலும்
க்ஷுத்ரஹா அப்படின்னாலே கெட்டது, க்ஷுத்ரே அபிங்கிறதுனால அந்த அபியினால எம்ஃபசைஸ் பண்ணுறார். அவா வந்து நற்குணம் படைத்தவாளாக இருந்த இல்லாத பொழுதிலும் அவா கிட்ட சதீவ நூனம் மமத்துவம். ஸோ அவா கிட்ட சதீவ, சதீவங்கிறது உங்களை சத்துக்கள் நல்லவா கிட்ட எப்படி வந்து ஒரு ஒரு ஆச்ச ஒரு வாத்சல்ய பாவத்தை காமிப்பாளோ அதே மாதிரி இந்த இந்த க்ஷுத்ராளுக்கிட்டையும் காமிச்சது அந்த ஹிமாலயம்ங்கிறது. அதாவது இங்கே தமசுங்கிறது அந்த க்ஷுத்ரத்வத்தை சொல்கிறது. தமசுங்கிறதே இருட்டு, அந்த இருட்டு அதாவது என்ன சொல்கிறது, அந்த மிருச்சகட்டிகத்தில் ஒன்று வருமே அது என்னமாம் ஸ்லோகம், பகுதோஷாகி சர்வரி, அந்த சர்வரி அந்த இருட்டுங்கிறது ராத்திரிங்கிறது பலவிதமான தோஷத்துக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா அந்த இருட்டுங்கிறது இன்னொன்று வந்து அஞ்ஞானத்தை குறிக்கிறது. ஒரு 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 என்ன சொல்கிறது, எந்த ஒரு பொருளும் வந்து நமக்கு ஸ்பஷ்டமாக எங்கேயாவது தெரியாதுன்னா அது இருட்டில் தான் தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட இருட்டுங்கிறது க்ஷுத்ரமாக, க்ஷுத்ரே அபி, அந்த அது வந்து க்ஷுத்ரமாக இருந்த பொழுதிலும் சதீவ நல்லவாளுக்கு வந்து எப்படி அடைக்கலம் கொடுக்கப்படுமோ அந்த சதீ போல. இங்கே வந்து சதீவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இது சன் சந்தௌ சந்தகான்னு சப்தம், சதிங்கிறது அங்கே சப்தமியில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நல்லவர்கள் இடத்தில் எப்படி வந்து ஒரு மமத்துவங்கிறது இருக்குமோ, மமத்துவம் அப்படிங்கிறது அந்த என்னை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பாவம், அந்த அந்த அது அந்த மமத்துவங்கிறது அந்த சரணம் பிரபன்னே க்ஷுத்ரே அபி அஸ்தி. அந்த மமத்துவம், இவன் வந்து என்னை சேர்ந்துட்டான், ஏன் என்னை சேர்ந்துட்டான், ஏன் எப்படி இவன் கெட்டவன் க்ஷுத்ரஹன்னு சொல்கிறியே அப்படின்னா, என்னை வந்து அடைக்கலம் அடைஞ்சவா அவன் நல்லவாளோ கெட்டவாளோ அவளுக்கு வந்து நான் வந்து சரணாகதி கொடுப்பேங்கிறது யாருடைய குவாலிட்டி அப்படின்னா, உயர்ந்த வசந்த மனசு இருக்குது பாருங்கோ அவளுக்கு அப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வசந்த உச்சைகி சிரசாங்கிறது உயர்ந்த தலையை உடையதுன்னு அர்த்தம். இங்கே வந்து ஹிமாலயம் வந்து அவ்வளோ கம்பீரமாக நிற்கிறது, அதுக்காக அதுக்கோசரமும் அந்த பதத்தை போட்டிருக்கலாம். உச்சை சிரசாம்னு நீங்கள் வந்து நல்ல குணமுடையவா, நல்ல உயர்ந்தமான ஒரு உயர்ந்தமான ஒரு என்ன சொல்கிறது மனசு இருக்கிறவா, அப்படிப்பட்ட அவா அவா கிட்ட சரணம் பிரபன்னே, சரணத்தை வந்து ஒருத்தர் அடைந்து விட்டாலும் அவா சரணம் பிரபன்னே, அவா எப்படி இருக்கா, க்ஷுத்ரே அபி, அவ கெட்டவாளாக இருந்த பொழுதிலும் சதீவ நல்லவா கிட்ட, சதி நல்லவர்களிடத்தில் எவ்வாறு ஒரு 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 வாத்சல்ய பாவத்தை காமிப்பாலோ, நல்லவா நல்லவாளோட நல்லவா இருக்கும்போது இவன் என்னை சேர்ந்தவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணமானது அந்த மமத்துவம், மம அயம் மம அப்படிங்கிற ஒரு பாவம், இவன் என்னை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பாவம் அவளுக்கு க்ஷுத்ரே அபி பவதி, நல்லவாளுக்கு அவள் வந்து இதுக்கிட்டையும் காமிப்பான்னுட்டு ஒரு அர்த்தாந்தரநியாசம் வச்சு இதுக்கு வந்து இது பண்ணுறார். இங்கே வந்து உங்களுக்கு இது வந்து இந்த சதிங்கிறது உங்களுக்கு வந்து சதஹவு சதஹ சதவு சதாகான்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, பட் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சன் சந்தௌ சந்தக, அதனுடைய சப்தமி தான் உங்களுக்கு சதி. சரியா, அந்த சதியை போல அந்த நல்லவர்களிடத்தில் காண்பிக்கப்படுகிற ஒரு மமத்துவம் அத்த அஸ்மின் சந்தர்ப்பே க்ஷுத்ரே அபி பவதி, இந்த க்ஷுத்ரனிடத்திலும் காண்பிக்கப்படுகிறது. ஆஸ்ரித வாத்சல்யம் அபி ஆஹ, ஆஸ்ரித வாத்சல்யம் என்ன, யஹ அந்தகாரம் திவாகராத்து ரக்ஷதி, யஹ ஹிமவான் அந்தகாரம் அந்த தமசம் திவாகராத்து ஆதித்யாத்து ரக்ஷதி பரித்ராயதே. இப்போ நான் சொன்னது தான் இது எல்லாமே. இந்த இடத்துல இவ சப்தக அயம் உத்ப்ரேக்ஷா தியோதகா, இங்கே பீதம் இவன்னு போட்டது உங்களுக்கு வந்து உத்ப்ரேக்ஷா தியோதகம். அச்சத் அச்சேதனேஷு பய அசம்பவாத்து, ஏன்னா அச்சேதன வஸ்துக்கிட்ட பயம்ங்கிறது அதுக்கு வந்து எமோஷன்ஸுங்கிறதே கிடையாது இல்லையா, அதனால் இங்கே வந்து ஹேது உத்ப்ரேக்ஷா செய்யம். அதுக்கப்புறம் திவா அகனி குஹாசு குஹரேஷு லீனம் ஸ்திதம், அதாவது ஜூரிங் த டே அந்த அந்தகாரங்கிறது வெளியில் இருக்கிற சான்ஸ் இல்லை, எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கே வந்து சூரியனுடைய பிரவிருத்தி சூரியனுடைய பிரவேசம் எங்கே இல்லையோ, ஆர் விளக்கினுடைய பிரவேசம் எங்கே இல்லையோ அந்த இடத்துல இருட்டுங்கிறது சூழ்ந்திருக்குங்கிறது பிரகிருதி. பட் இங்கே வந்து அதை வந்து எப்படி உத்ப்ரேக்ஷை பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, டியூரிங் த டே அந்த அந்தகாரமானது வெளியில் இருக்கிறது இல்லையா, ஏன் இருக்கிறது இல்லைன்னா அந்த சூரியனை பார்த்து பயத்தினால, அப்படிப்பட்ட சூரியன் கிட்டேந்து காப்பாற்றுறதுக்கோசரம் அந்த அந்தகாரத்தை இந்த ஹிமவான் என்ன பண்ணுறான், தன்னுடைய குஹா அப்படிங்கிற ஒரு இருட்டான ஒரு பிரதேசத்தில் வைக்கிறான். அதாவது அந்த குஹா இருட்டாக இருக்கிற காரணமே இந்த அந்தகாரத்தால் தான். புரியுதா உங்களுக்கு? ஆ ஆ
அதுக்கப்புறம் இங்க உக்தம் அர்த்தாந்திரன்யாசேன சமர்த்தியதே உச்சைஷ்யரசாம் க்ஷுத்ரே அபி சரணம் பிரபன்னே சதி இவ மமத்வம் நூனம். உச்சைஷ்யரசாம் பெரிய மனசு இருக்கிறவாளுக்கு க்ஷுத்ரே அபி கெட்டவாளாக இருந்த பொழுதிலும் சரணம் பிரபன்னே அவ வந்து சரணத்தை அடைஞ்சுட்டானா சதி இவ நல்லவர்களிடத்தில் எப்படி ஒரு மமத்துவம் அயம் மம என்ன சேர்ந்தவன் இவன் அப்படிங்கிற ஒரு மமத்துவம் காண்பிப்பாளோ அந்த மாதிரி காண்பிப்பாளாம். ஸோ இந்த வந்து க்ஷுத்ரே அனார்யே ஜனே அபி அபிஷப்தோயம் அனாரிய ரக்ஷணசிய அயுக்ததாம் தியோதயதி. அதாவது வெறும் க்ஷுத்ரன் மாத்திரம் போடலை, க்ஷுத்ரே அபி அவன் கெட்டவனாக இருந்த பொழுதிலும் அந்த எம்ஃபசிஸ் போடுறதுனால என்ன அப்படின்னா அனாரிய ரக்ஷணசிய அயுக்ததாம் தியோதயதி. அதாவது கெட்டவாளை வந்து ரக்ஷிக்கிறதுங்கிறது யுக்தம் கிடையாது, இருந்த பொழுதிலும் அவன் சரணம் பிரபன்னா எங்கிட்ட சரணத்தை அடைஞ்சுட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சன்னு தமசஸ்ய அனாரியத்துவம். அனாரியத்துவம்ங்கிறது எதனால அப்படின்னா சர்வ திருஷ்டி நிரோதனேன அஜான பிரதத்வாத்து இது அவசியம். திருஷ்டிக்கு வந்து ஒரு நிரோதம் இருக்கு, ஒரு பாதகம் இருக்கு, அதனால அது வந்து அந்த தமசுங்கிறது உங்களுக்கு என்னன்னா அஜான பிரதத்துவம்னு சொல்றான். அப்படிப்பட்ட அது சரணம் பிரபன்னே சரணம் ரக்ஷிதா. சரியா, சதி ஆர்யே ஜன இவ மமத்துவம் மதியத்துவ அபிமானித்வம் இத்தியர்த்தா. அதாவது சதி அப்படிங்கிறது நல்லவர்களிடத்தில் ஆர்யே அப்படின்னு அர்த்தம். சதி இஸ் ஈக்குவல் டு ஆர்யே ஜன இவ அந்த ஆரிய ஜனங்களிடத்தில் போல மமத்துவம் மதியத்துவ அபிமானம் என்னை சேர்ந்தவன் இவன் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை காண்பிக்கிறதான். சஜ்ஜனேஷு இவ துர்ஜனேஷு அபி சரணம் பிராப்தேஷு மகதாம் மமத்துவம் உபபன்னம் இது உபபன்னமேவ இது பாவா. ஸோ சஜ்ஜனேஷு இவ சஜ்ஜனால் கிட்ட வந்து எப்படி வந்து ஒரு மமத்துவம் காண்பிச்சதோ அதே மாதிரி இந்த நல்லவா வந்து துர்ஜனால் கிட்டையும் காண்பிப்பா, அவா சரணம் அடைஞ்சுட்டானா. இங்கே வந்து உங்களுக்கு வந்து திவாகராத்து இத்தியத்திர பீத்ரார்த்தானாம் பயஹேதுகு அப்படிங்கிற ஒரு சூத்திரம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து பிப் அதாவது பிபேத்தின்னு வருது பாருங்கோ, அந்த அர்த்தத்தில் பயம்ங்கிற ஒரு அர்த்தம், அப்புறம் திராயமானம் அப்படிங்கிற ஒரு அர்த்த பிரயோகே உங்களுக்கு வந்து அந்த எது வந்து பயத்துக்கு காரணமாக இருக்கோ அது வந்து அதுக்கு வந்து பஞ்சமி, அதுக்கு வந்து அபாதானம் போடணும். இங்கே வந்து திவாகராத்து தான் பீத்தம், எது பீத்தம் அந்தகாரமானது திவாகராத்து பீத்தம், அதுக்கு பயம் எதுகிட்டேருந்துன்னா சூரியன் கிட்டேருந்து, அதனால் அந்த திவாகராத்துக்கு உங்களுக்கு பஞ்சமி போட்டிருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து அரண்யே பிபேத்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, காட்டில் பயப்படுறான் அப்படின்னா காட்டில் அவன் வேற எதையோ பார்த்து பயந்துட்டுருக்கான், அவனுக்கு காட்டை பார்த்து பயம் அப்படின்னா அரண்யாத்து பிபேத்தின்னு வரணும். அரண்யத்தில் பயம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து அதுக்கு பஞ்சமி கிடையாது. சரியா இருக்கா, புரியுதா? இங்கே வந்து இந்த மமத்துவங்கிறதுக்கு இவர் வந்து அது வந்து அஸ்மத் சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி, மமமே ஆவயோகோனோ அஸ்மாக்கம் நகங்கிறது. இங்கே வந்து இவர் வந்து கவி வந்து சப்தானாம் த்ரயோர்த்தகா ஸ்வரூபம் வியவஹாரியக புத்திஹீச்சா இத்தின்னு மூணாக பிரிக்கிறார். ஒரு ஒரு பதார்த்தத்தினுடைய ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா சப்த ரூபமாக பார்த்தேன்னா, இப்போ கட்டம்னு எடுத்துட்டேன்னா ககாரகம் அதுக்கப்புறம் டகாரகம் இது ரெண்டு பதம் ரெண்டு வர்ணம் சேர்ந்து உனக்கு கட்டம்ங்கிற ஒரு சப்தம் கிடைக்கிறது. அந்த கட்ட சப்தத்தினால அதுக்கு அந்த கட்ட சப்தத்தை அறியறதுக்கு ஒரு பிரவர்த்திக்கு நிமித்தமாக இருக்கா காரணமாக இருக்கானா இல்லை, அது வந்து வியாபாரிக தசையில் அந்த ஒரு ஒரு ரெண்டு மிருதாகாரமாக இருந்துட்டு ரெண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு பிருத்துவாகாரமாக இருக்கிறது ஒன்று தான் கட்டம்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அயம் கட்டக அப்படிங்கிறது நம்ம புத்தி பக்ஷேது கட்டக இது ஞானமேவ அர்த்தக, புத்தி நம்ம புத்தி ரூபமாக அந்த கட்டத்தை கிரகிக்கணும், அதனுடைய கம்ப்ளீட்டு அர்த்தம் புரியணும் அப்படின்னா அதை தான் ஞானம்னு சொல்கிறோம். அந்த தான் வந்து இங்கே மமசப்தம்ங்கிற வார்த்தையினால் சொல்கிறாருன்னு இங்கே கீழே வந்து கவி போட்டிருக்கார். மமத்துவம் நிர்மமத்துவம்னு எனக்கு வந்து இது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து உபனிஷத் வாக்கியத்தில் இருக்குது, ந பத்யுக்காமாய பதிஹி பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய பதிஹி பிரியோ பவதி, ந புத்திராணாம் காமாய புத்திராக பிரியாக பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்திராக பிரியாக பவந்தி. ஸோ வந்து பதிங்கிறதுனால பிரீத்தி இருக்காதான்,
என்னுடைய பதிங்கிறதுனால்தான் ஒரு பிரீத்தி இருக்கும். அதே மாதிரி புத்திரன்கிறதுனால ஒரு பிரீத்தி இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி பாரியாங்கிறதுனால ஒரு பிரீத்தி இருக்க போகிறதில்ல. மம பாரியா, அந்த மமத்துவம், அந்த ஆத்மனஸ்து காமாய சர்வா சர்வம் பிரியோபவதி. ஒத்தொத்தரோட இண்டிவிஜுவல் எனக்கும் அவ எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா அவ வெறும் நல்லவா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்குங்கிறது இல்லை. அவ கிட்ட எனக்கு வந்து ஒரு ஆத்மபாவம் இருக்கு. என்னை சேர்ந்தவன் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படிங்கிறது உபநிஷத் கொட்டேஷனு. ஸோ இங்கே வந்து இவன் வந்து மமத்துவம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஆத்மனஸ்து காமாயங்கிற அர்த்தத்தில் இல்லை, என்னை சேர்ந்தவன், என்னை சேர்ந்து விட்டான் ஒத்தன்னா அவனை நான் எப்பவுமே விடமாட்டேன். எப்படி வந்து எனக்கு வந்து ஒரு ஆத்மனஸ்து காமாய உலகத்தில் எல்லாம் பிரியமாக இருக்கோ அது போல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சரணாகதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெஸ்ட் இடம் கோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ராமாயணம். ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விபீஷண சரணாகதி. விபீஷணன் ராவணனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறான், எடுத்த உடனே அதான் வருது ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சர்க்கத்தில் யுத்தகாண்டத்தில். என்ன சொன்னாலும் அவன் கேட்கலை. கடைசியில் விபீஷணன் விட்டுட்டு ராமர்கிட்ட வந்துடுறான். வந்த உடனே அங்கே இருக்கிறவ வந்து எதிரி கேம்ப்லேருந்து வந்திருக்கானே இவனை நம்பலாமா அப்படின்னு சுக்ரீவன் முதலியவாள்லாம் வந்து ஒரு சர்ச்சைக்கு ஒரு ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு வர. அப்புறம் கடைசியில் வந்து ராமர் வந்து சொல்லி முடிக்கிறார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபிய ததாம் ஏதத் விரதம் மம. ஸோ அசக்ருதேவ பிரபன்னாய நான் தான் தவாஸ்மிச்ச யாச்சதே, உன்னை சேர்ந்தவன் நான், தவ அஸ்மி அகம் தவ அஸ்மி நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு ஒருத்தன் யாச்சனம் பண்ணிட்டான்னா அவனுக்கு அபயம் சர்வபூதேபிய ததாம் ஏதத் விரதம் மம. அப்படிப்பட்ட ஒத்தனுக்கு, அப்படிப்பட்ட நான் உன்னை சேர்ந்தவன், எனக்கு உன்னை தவிர வேற யார் கிடையாதுன்னு ஒருத்தன் வந்து அபயம் வரான், சரணாகதிக்கு வரான் அப்படின்னா நான் அவனுக்கு டெஃபினட்டா சரணாகதி கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்ய அபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவோ எதிவா ராவணஸ்வயம். அது வந்து யார் வேணா இருக்கட்டும், அபயம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா நான் அபயம் கொடுக்காம இருக்க மாட்டேன், அவனை கூட்டிண்டு வா. ஹரிஸ்ரேஷ்டங்கிறது இங்க வந்து சுக்ரீவனுக்கு அப்ஜெக்டிவ், அது வந்து ஆர் ஹனுமானுக்கு அப்ஜெக்டிவா இருக்கலாம். ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட கூட்டிண்டு வா, தத்தமஸ்ய அபயம் மயா, எனக்கு வந்து தத்தம் கொடுக்கப்பட்டு நான் கொடுத்து விட்றேன் இவனுக்கு என்னால். ஏன் ஏன் எப்படி ஏன் கொடுக்குறேன், அவன் யார் வேணா இருக்கட்டும், விபீஷணோவா சுக்ரீவோவா எதிவா ராவணஸ்வயம், அவன் விபீஷணனாக இருக்கட்டும் சுக்ரீவணனாக இருக்கட்டும் இல்லைன்னா ராவணனே இருக்கட்டும், என்கிட்ட அபயம் தவ அஸ்மி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவனுக்கு வந்து நான் சரணாகதி கொடுக்காம, அவனுக்கு அபயங்கிறது நான் கொடுக்காம இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத அங்கே ரெஃபர் பண்ணுறார். எனக்கு இது படிக்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் இது கோட் பண்ணலான்னு. அது அயம் து ஸ்லோகஹ இங்கே வந்து காவிய பிரகாஷ தூஷிதா, இது காவிய பிரகாஷத்தில் தூஷிச்சிருக்கார். ஏன்னா வந்து அச்சேதனஸ்ய தமசா திவாகராது திராசையவ ந சம்பவதி குதஸ்தத் பிரயோஜிதம் அத்ரினா பரித்ராணம் குதஸ்தராம் தத் சமர்த்தனார்த்தம் அர்த்தாந்தரன்யாசக இது. அதாவது இது வந்து ப்ராபப்ளி பின்னாடி அலங்காரம் செக்ஷனில் அவர் பத்தாவது உல்லாசத்தில் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், நான் வந்து பார்க்கல இதை. அச்சேதனமான தமசுக்கு வந்து திவாகராத்து திராசம்னு எதுக்கு ஃபஸ்ட்டு ஏன் பயப்படுறதுங்கிறதே நான் சம்பவதி. அதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறது வந்து இந்த அத்ரி அப்படிங்கிறதும் பிரசக்தியே கிடையாது, இது எதுக்கு அர்த்தாந்தரன்யாசம் சொல்லி சமர்த்தனம்னு சொல்கிறார். இருந்தாலும் இங்கே வந்து கேவலம் பயமேவ தத்ர ஆரோபித்தம் அதையேவ தஸ்ய உத்பிரேக்ஷா ரூபத்வம் இது யுக்தா ஏவ பரித்ராண சமர்த்தனார்த்தம் அர்த்தாந்தரன்யாசா இத்தியாலம் அனேன. அவர் போட்டு முடிச்சுட்டார் நம்ம நாராயண பண்டிதர். இங்கே வந்து அச்சேதனத்தில் வந்து ஒரு சேத்தனத்துக்கு இருக்கிற ஒரு தர்மம் ஒரு இமோஷன் ஆரோபித்தம் அதனால் உத்பிரேக்ஷா. ஏன் வந்து இந்த ஹிமாலயம் இப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தை தாங்கிறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சமர்த்தனம் சொல்லணுமோனோ அது வந்து க்ஷுத்ரேபி நூனம் சரணம் பிரபன்னே மமத்வமுச்சைஹி சிரசாம் சதீவ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரியா? ஸோ திவாகராத்து ரக்ஷதி யோ குஹாசு லீனம் திவாபீதம் இவாந்தகாரம் க்ஷுத்ரேபி நூனம் சரணம் பிரபன்னே மமத்வமுச்சை சிரசாம் சதீவ. சரியா இருக்கா? அடுத்த ஸ்லோகம் போலாமா? படிப்போம். இல்ல செகண்ட் பாதத்துல அது அன்வயம் எப்படி பண்ணணும், இந்த பாதத்துல க்ஷுத்ரேபி நூனம்ல உச்சை சிரசாம் சரணம் பிரபன்னே க்ஷுத்ரே அபி சதீவ நூனம் மமத்வம். சரியா?
நியூனம் மமத்துவம். மமத்துவம் கடைசியாக வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் கொடுத்துருக்கார். இது வியாக்கியானத்தில் அன்வயம்னு ஈஸிக்குள் போட்டு கொடுக்கல, பட் ஸ்டில் நான் நான் புரிஞ்சின்றதை அப்படியே நான் உங்களுக்கு அந்த ப்ரோஸ் ஆர்டரில் சொல்லிட்டேன். நான் எப்படி அர்த்த பிரதீதி எனக்கு எப்படியோ மீனிங் புரியுறது. ஆனால் சட்ட அன்வயம் அப்படியே வேர்டு வச்சு பார்க்கச்சு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து இவர் காவிய பிரகாஷகாரர் சொல்கிற மாதிரி ஒரு அச்சேதன வஸ்துவில் இந்த மாதிரி ஒன்று ஆரோபித்தம். ஸோ அதனால் அது கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோசரம் அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. ஸோ அது சொல்லும்போது கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சு பண்ணணும். லாங்கூல விக்ஷேப லாங்கூல விக்ஷேப விசர்ப்பி சோபை இதஸ்தாந்திர மரீச்சி சுப்ரை யத்யார்த்தயுக்தம் கிரிஜ கிரிராஜ சப்தம் லாங்கூல விக்ஷேப விசர்ப்பி சோபைஹி இதஸ்தத சந்திர மரீச்சி கௌரைஹின்னு இருக்கு. உங்களுக்கு சோபைஹின்னு இருக்கா? எஸ்யார்த்த யுக்தம் கிரிராஜ சப்தம் குர்வந்தி பால வியஜனைர் சமர்யா. இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம். அதாவது இந்த இந்த ஹிமவான் வந்து அஸ்தியுத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா அப்படின்னுட்டு நகானாம் அதிரா இதுக்கு மலைகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்கிறானோனும் அந்த அன்வர்த்தனாமா பபுவன்னு வரும். நம்ம வந்து அந்த அந்த பெயரானது அந்த பர்சனுக்கு வந்து உரித்ததாக இருந்தது அப்படின்னு வந்ததுன்னா அதுதான். இங்கே வந்து இந்த ராஜாவான இந்த கிரிராஜ சப்தம் கிரீனாம் ராஜா கிரிராஜா அந்த கிரிராஜ இதி சப்தம் அந்த மலைகளுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிற ஒரு பெயரானது அர்த்தயுக்தம் குர்வந்தி. எது அர்த்தயுக்தம் கருவந்தி அப்படின்னா, அதாவது அங்கே பலவிதமான மிருகங்கள் இருக்குது அந்த மலையில். அதில் வந்து இந்த சமரி இருக்குது பாருங்கோ, இந்த பெண் மான்கள் அவைகள் என்ன பண்ணுறதான் தன்னுடைய வாலை வந்து ஆட்டுறது. அந்த வால் பார்த்தேன்னா ஆரம்பம் போது கொஞ்சம் கட்ட மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரே ஃபர்ரியாக நிறைய அப்படியே அந்த தலைமுடி மாதிரி ஒரு ஃபர்ரி இது இருக்கும் பார்க்குறதுக்கு. அது பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா சமரம் சாமரம் போல் இருக்கும். அந்த அந்த சாமரம் வீசுகிறாலோன்னு ராஜாக்கு, அந்த சாமரம் வீசறதுனாலேயே அது அவன் வந்து ராஜா. அவனுக்கு வந்து பலவிதமான விஷயங்களோட அந்த ராஜாங்கிறவன் இருப்பான், பலவிதமான ஒரு சொஃபிஸ்டிகேஷனோட. அதில் சமரி அந்த சாமரம் வீசறதுங்கிறது ஒன்று. இந்த சமரி மான்கள் தன்னுடைய வாலை ஆட்டுறதுனால அந்த வால வியஜனைகி, வியஜனம்ங்கிறது இன் ஜென்ரல் ஃபேனு விசிறின்னு அர்த்தம். இங்கே வந்து அந்த வாலுங்கிற அந்த சமரம் இருக்கு பாருங்கோ, சாமரம் இருக்கு பாருங்கோ, அது வந்து அவைகள் அந்த லாங்கூலம் அந்த அந்த வாலை ஆட்டும் பொழுது அதனுடைய அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, இந்த ஹிமயமான்கிற ஒரு மலைக்கு வந்து இந்த ஸ்திரீகள் இந்த பெண்மான்கள் எல்லாமே வந்து தன்னை வாழை ஆட்டுறது மூலமாக சாமரம் வீசறதான். சாமரம் வீசறதுனாலே ஆ கிரிராஜ சப்தம் அர்த்தம் அர்த்தயுக்தம் குர்வந்தி. அவனுக்கு வந்து கிரிராஜ சப்தம் அவன் வந்து மலைக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிறத அர்த்தயுக்தமாக ஆக்கிறதான். சரியா? இது அன்வயம் பார்த்தல்னா சமர்யா இதஸ்தத லாங்கூல விக்ஷேப விசர்ப்பி சோபைஹி சந்திர மரீச்சி கௌரைஹி பால வியஜனைஹி எஸ்ய கிரிராஜ சப்தம் அர்த்தயுக்தம் குர்வந்தி. இதான் இதுக்கு அன்வயம். சரியா? இந்த சமர்யா இந்த பெண்மான்கள் என்ன பண்ணுறது, இதஸ்தத இங்கேயும் அங்கேயுமாக சந்திர மரீச்சி கௌரைஹி, சந்திரன்னா சந்திரன், மரீச்சினா அதனுடைய ஒளி, அதனால் கௌரைஹி வெண்மையாக்கப்பட்ட, சோபைஹின்னா அழகாக்கப்பட்டன்னு வச்சுக்கோங்க. ஸோ சந்திர மரீச்சி கௌரைஹி அந்த சந்திரனுடைய கிரணம் போல் இருக்கின்ற அந்த கிரணம் போல் வெள்ளையாக இருக்கின்ற இது எல்லாமே அந்த பால வியஜனைகிக்கு போகிறது, அந்த அது அதனுடைய அந்த வியஜனத்துக்கு போகிறது. ஸோ வந்து இங்கே இதஸ்தத சந்திர மரீச்சி கௌரைஹி இங்கேயும் அங்கேயுமாக இந்த சமர்யா இங்கும் அங்குமாக அந்த விக்ஷேப லாங்கூல விக்ஷேப விசர்ப்பி சோபைஹி, லாங்கூலங்கிறது வால், அந்த வால்களை விக்ஷேபம்ங்கிறது அசைக்கிறது, அதனால் விசர்ப்பி அப்படின்னா வியாப்தம்னு அர்த்தம், பரவுகின்றன்னு அர்த்தம், பரவுகின்ற சோபைஹி அழகோடு இருக்கின்ற
மேலும் அதுவும் வந்து இந்த பாலவேஜனைகி போறது. அதுக்கப்புறம் சந்திர மரீச்சி கௌரைகி, மேலும் அந்த பாலவேஜனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, சந்திர கிரணம் போல வெண்மையாக இருக்கின்றவைகளுமான அந்த பாலவேஜனைகி அந்த தாமரங்களால் எஸ்ய அந்த இமாலயத்திற்கு கிரிராஜ சப்தம், மலையரசன் கிரிராஜன் கிரிநாம் ராஜா அப்படிங்கிற ஒரு பெயரை அர்த்தயுக்தம், அது வந்து வாத்தியார் சொல்லுவார், வேர்ட் வெறும் சினானிமஸாக மாத்திரம் இருக்கக்கூடாது, இட் சுட் பி சிக்னிஃபிகண்ட்டுன்னு ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போதோ ஒரு பதத்துக்கு வந்து இன்னொரு பதம் வந்து அர்த்தமாக சொல்லும்போது இதுக்கு இசிகொல்ட்டு போட்டு அது எழுதப்படாது. அது ஏன் அந்த பதம் அந்த அர்த்தத்தில் வந்திருக்குங்கிறது சிக்னிஃபிகண்ட்டாக இன்னொரு சினானிம் சொல்லணும்னு வேறு. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கிரிராஜ சப்தம்ங்கிறது வெறும் பேர் மாத்திரம் இல்லை, மலைக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் அதோடு நின்றுடல. இந்த பால இந்த பால வியஜனம்ங்கிறது அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதாம். அந்த கிரிராஜ சப்தம் அந்த மலையரசன் என்ற ஒரு பெயரை அர்த்தயுக்தம் அதாவது சிக்னிஃபிகண்ட்டாக ஆக்கிறது, பொருளுடையதாக குர்வந்தி செய்கின்றன. எது இந்த சமர்யா, இந்த சமர்யா குர்வந்தி என்ன செய்கிறது அப்படின்னா அதனோட அந்த வாலவெஜனைகி எப்படிப்பட்ட வாலவெஜனம்ங்கிறதுக்கு தான் ரெண்டு அப்ஜெக்டிவ் போடுறார். லாங்கூல விக்ஷேப விசர்ப்பி சோபைகி சந்திரமரீச்சி கௌரைகி இந்த கிரிராஜ சப்தம் எஸ்ய எஸ்ய இமாலயஸ்ய கிரிராஜ சப்தம் அர்த்தயுக்தம் குர்வந்தி. சரியா இருக்கா? இங்கே கிரிராஜ சப்த வாச்சியத்வமபி அஸ்ய யுக்தம் இத்தியாக விவரணம் வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிராஜ சப்தமும் அதுக்கு போட்டது வந்து வெரியும் சினானமஸ் இல்லை, இட் இஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட். எப்படி அப்படின்னா சமர்யா எஸ்ய கிரிராஜ சப்தம் வால வியஜனைகி அர்த்தயுக்தம் குர்வந்தி இது தர்ஷயதி. யதோக்தம் ஏதாசாம் அரவிந்த சுந்தர திருஷாம் திராக் சாமராந்தோலநாத். இது வந்து இந்த ரெஃபரன்ஸ் எங்கேருந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா போஜ பிரபந்தம்னு ஒரு டெக்ஸ்டில் போட்டிருக்காராம். அதில் வந்து ஒரு கவி வந்து அவரை வர்ணிக்க சொல்கிறா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ வந்து அதாவது ஏதாசாம் அரவிந்த சுந்தர திருஷாம் திராக் சாமர ஆந்தோலநாத் உத்வேலத்து புஜவல்லி கங்கண ஜனத்காரக க்ஷணம் வாரியதாம். அதாவது கவி வந்து ராஜாவை வர்ணிக்கிறான், ராஜா வந்து வர்ணிப்பா அப்படிங்கிறார். அதுக்கு வந்து ஒரு செகண்ட் அந்த கவி சொல்கிறானாம், உன் பக்கத்தில் இருக்கா பாரு, ரொம்ப இது போல தாமரை போல அழகான கண்களை உடைய அந்த ஸ்திரீகள் வந்து சாமரம் போட்டுன்னு இருக்கா பாரு, அவளை ஒரு செகண்ட் நிறுத்த சொல்லுங்கிறான். அவ்வளோதான், ஹீ இஸ் ஜஸ்ட் கோட்டிங் திஸ் டு ஷோ தட் ராஜா கிட்ட சாமரம்ங்கிறது அவங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். சரியா? அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது எஸ்ய ஹிமவதா கிரிராஜ சப்தம் கிரிராஜோ அயம் இது சப்தம் வாலவியஜனைகி நிஜலாங்கூலமயைகி சாமரைகி அர்த்தயுக்தம் யதார்த்தம் குர்வந்தி. எந்த ஹிமவானுக்கு இந்த கிரிராஜ சப்தம் அயம் கிரிராஜா அப்படிங்கிற ஒரு சப்தமானது இந்த வாலவியஜனைகி நிஜ லாங்கூலமயைகி சாமரைகி, அதாவது அங்கே வந்து அந்த அந்த சமரியிலேந்து எடுத்து நாட்டில் வந்து வீசப்படுற சாமரம் இல்லை, அப்படியே நேச்சுரலாக அங்கே வந்து அப்படியே கிடைக்கிறது. அந்த 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 வந்து அந்த மான்கள் வந்து அசையறதுங்கிறது ஒரு நேச்சுரல் விஷயம். அதை வந்து கவி வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, சாக்ஷாத் அந்த ஹிமாலயன் வந்து ராஜாவோனோ, அந்த ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரியான சாமக்ரிகள் செய்ய வேண்டியது தானே. பிரகிருதி மேலும் என்ன, பிரகிருதி ஷட்கத்துவ ஷட்க சுவாமித்வம் ஹி சாமானியதாக ராஜ சப்தசிய அர்த்தகா. அதாவது இந்த பிரகிருதி ஷட்கத்துவங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது, பட் இன் ஜென்ரல் ராஜான்னு பார்த்தேன்னா சிம்மாசனம் சத்திரம் சாமரம் ராஜதண்டம் பாதுகம் பாதபீட்டம் இந்த ஆறு இருக்கும். இந்த ஆறு இருந்து இதை ஆறுங்கிறது மஸ்ட்டு அந்த ராஜாவுக்கு, அவன் வந்து ராஜாங்கிற ஒரு பதவியை கரெக்டாக வகிச்சான்னா. இதை வச்சுண்டு தான் நம்ம அருணகிரி, அதாவது நம்ம படிக்கிறது வந்து நாராயண பண்டிதர் காமெண்ட்ரி, அருணகிரி வந்து என்ன போடுறார் அப்படின்னா, அத்தக அத்திர தத் சுவாமினக சின்னபூதைகி வாலவேஜனைகி கிரிராஜ சப்தஸ்ய அர்த்தயுக்தத்துவம் கரணம் உபசார இது அருணாச்சலநாத்தேன வியாக்கியாத்தம். அருணாச்சலநாத்தர் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த ஆறு விஷயங்கள் வந்து ராஜா கிட்ட இருக்கணும், அதில் இந்த சாமரம்ங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கார். வயம் தூ அப்படிங்கிறதுல அந்த வயம்னு போடுறதே எங்கள் வாத்தியார் சொல்லுவார், அந்த ப்ளூரலில் போட்டாலே இட் சேஸ் த இது ப்ரைடு,
நாங்களோ ஆனால் அப்படின்னு சொல்கிறோம்ல, எங்கள் மதத்தில் அப்படி இல்லைப்பா அப்படிங்கிற அளவு அந்த மாதிரி. ஸோ வயம் தூ, நாங்கள் என்ன அப்படின்னா, பால வஜனைஹி அவதூனன தர்ஷனேன அயம் கிரிராஜக இது யா சர்வஜன பிரதீதிஹி தத் கரணமேவ அர்த்தயுக்தத்துவ கரணம் இது மன்யாமகே. நாங்கள் வந்து எப்படி அப்படின்னா, வெறும் அங்கே மான் வந்து அந்த வால வஜனத்தோடு இருக்கின்றதுனால நான் வந்து இவன் வந்து ராஜா கிரிராஜ சப்தசிய அர்த்தயுக்தம்னு நான் சொல்லிடல. அந்த மான்கள் வந்து அந்த வால வஜன அவதூனனம் ஆற்றுறது பாருங்கோ, ஆற்றுறது அதை கம்பனம் பண்ணுறது, அதை அதனுடைய தர்ஷனேன அதை பார்க்கறதுனால, ஐயோ பாரு இந்த மலைங்கிறது ஒரு ராஜா, அதில் வந்து இந்த ஸ்திரீ மான்கள் வந்து அதுக்கு சாமரம் வீசுகிற மாதிரி வாழை ஆட்டுறது பாரு அப்படின்னு சர்வஜன பிரதீதிகி எல்லாருக்கும், எல்லாரும் இதை அனுபவிக்கிறா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னால் இதை கரணமாக ஒத்துண்டு இது அர்த்தயுக்தத்வம், ராஜசப்தசிய அர்த்தயுக்தத்வம்னு மன்யாமகே வயம். ஏன் அப்படின்னா, பிரதீதி மாத்திர பாராயணத்துவாது காவியத்துவ காவியத்துவ காவிய விவகாரானாம், பிரதீதி மாத்திரம் அதை வந்து பார்த்து அனுபவிக்கிறதுங்கிறது தான் காவியம். அதை பார்த்துட்டும் இது இது குவாலிஃபை ஆகுதுன்னு போட்டுன்னா அது வந்து காவியம் கிடையாது, அது வந்து தர்க்கசாஸ்திரத்தில் போயிடும் ஆர் வியாக்கரண சாஸ்திரத்தில் போயிடும். இந்த ரூல்ஸ்லாம் இருந்தால் இந்த ஃபார்ம் வரும்னா அது அங்கே, அப்புறம் இதுக்கு வந்து இங்கே இங்கே அவ்வியாப்தி வரும் இங்கே அதிவியாப்தி வருதுங்கிறது இங்கே. ஆனால் காவியத்தில் அதை பார்த்து அனுபவிக்கிறது, வெறும் ஒரு மலை இருக்குது ஒரு மானில் வந்து அந்த சமரியில் வந்து அந்த வால வஜனம் இருக்கிறதுனால நான் வந்து இவ ராஜசப்தசிய யுக்தார்த்தம் நான் ஒத்துக்கலை. நான் எதனால் ஒத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த மான் வந்து வாழை ஆட்டுறது பாருங்கோ, அந்த வாழை ஆட்டுறதை பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னா சாமரம் வீசுகிற மாதிரி இருக்குதுன்னு தோன்றுறது, அந்த மாதிரி ஒரு பிரதீதி வருது. அந்த மாதிரி ஒரு பிரதீதி வரும்போது தான் காவியத்தினுக்கு அழகு. ஸோ அதனால் நான் ஒத்துக்கிறேன். எவ்வளோ எழுதுறாருல, ஆ இருக்கின்றதுங்கிறதே ஒரு சத்தா கிரியாபதம் இல்லையா, இருக்குங்கிறது. கேவலம் பால விஜனானாம் சத்தா மாத்திரம், இருக்கு மாத்திரம் இல்ல, அபிது வீஜனமபி திருஷ்யதே, அங்க வந்து அது ஆற்றுறதும் அதனாலையும் தெரியுது. அவ்வளோ அழகாக எழுதுறார்ல, லாங்கூல விக்ஷேப விசர்ப்பி சோபைஹி இது லாங்கூலானாம் பாலதண்டானாம் விக்ஷேபனேன சாலனேன விசர்ப்பிண்யகன வியாபிண்யக சோபாக ஏஷு தைஹி அனேன விஷனேன விசேஷனேன வெஜன வெஜன ஆந்தோலன சமய சம்பவினி மகதி சோபா தர்ஷிதா. ஒரு அழகான ஒரு அந்த அந்த வெஜனத்தை ஆற்றுறதுனால ஒரு பெரிய ஒரு அழகு காண்பிக்கப்பட்டது. பால வாலதண்டானாம் வெஜனதண்ட சாமியம் ந பிரகாச்ச பிரகாசிதம், அந்த அந்த அதுக்கு வந்து அதனுடைய வாளுக்கும் முதல்ல கட்டையாக வரும், அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்ரியாக வரும். உங்களுக்கு சாமரமும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஒரு கட்டையை வச்சுட்டு தானே அதுக்கு வந்து அந்த இது இருக்கும், புசு புசுன்னு வரும் இல்லையா. ஸோ வந்து இங்கே வந்து அதுதான் புரியுறதா, அதான் இதஸ்ததா சமந்ததா அதெல்லாம் சந்திரமரீச்சி கௌரேகி அதெல்லாம் ஓகே சரியா சரியா இருக்கா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயத்தை எப்படி வந்து வர்ணிக்கிறான். ஆ சொல்லுங்க, நைகிஷதக்காரர் வந்து காளிதாசருக்கு அப்புறமா ஏன்னா இதே ஐடியா வந்து என்ன ஸ்ரீஹர்ஷர் வந்து இந்த நைகிஷதத்துல சொல்லியிருக்காரு, நளனோட குதிரையை வந்து அவனுக்கு வந்து எப்படி ராஜாக்கு வந்து அந்த தாமரம் வீசுறதோ அதே மாதிரி அவனோட குதிரையும் வந்து அதோட வாழை ஆட்டி அவனுக்கு தாமரம் மாதிரி இருக்கு, அதனால எப்படி நளன் வந்து மனிதர்களுக்கு அரசனோ அதே மாதிரி இது குதிரைகளுக்கு அரசன் கம்பேரிசன்ல ஒரு ஸ்ரீஹர்ஷன் தெரியலவாமா. எனக்கு வந்து கவிகள், நான் வந்து கவிகளுக்கு எங்க வாத்தியார் சொல்ற மாதிரி தான் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப இது பண்ண மாட்டேன். ஒன்லி நீங்கள் காவிய சாஸ்திரம் படிக்கும்போது தான் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல சொல்கிறவா இதுதான் காவிய லட்சணம்னு வா, இதுதான் காவியசிய ஆத்மா துவனின்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் ரீத்தின்னு சொல்லுவா, ஒருத்தர் அலங்காரம்னு சொல்லுவா. ஸோ அந்த காவிய சாஸ்திரம் படிக்கும்போது குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சுக்க வேண்டியது மஸ்ட்டு. அப்போ தான் யாருக்கு முன்னாடி யார் வந்து யாரோட ஐடியாஸை யார் ஒத்துண்டா யார் ஒத்துக்கலைங்கிறது தெரியும். இது வந்து கவி தானே, இது வந்து காவியம் தானே, காவியம் தானேங்கிறது நான் இதுவாக சொல்லலை. காவியத்தில் வந்து அவவாளனுடைய ஒரு பிரதிபா அண்டு ஒன்று பண்ணும்போது அதுலேருந்து இன்னொன்று வந்தது, இன்னொன்று ஒரு புதுசாக இன்னொரு வேற ஒரு வேர்ட்ஸில் அதே ஐடியாவை ஒருத்தரால் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே பெரிய விஷயம் இல்லை இல்லையா.
सो यत्रांशुकाक्षेप विलज्जितानां यदृच्छया किं पुरुषांगनानां दरीग्रहद्वारि विलंबि बिंबाः तिरस्करिण्यो जलदाः भवन्ति. अदावदु இந்த ஹிமாலயம்னு வேற என்னத்துக்கெல்லாம் இருப்பிடம் அப்படின்னா, நவோடா அனுசரணமபி அத்தைவ சுககரம் இத்தியாக. அதாவது நம்ம முன்னாடி ஸ்லோகங்கள்லேயே படித்தோம், அந்த அந்த கிண்ணற ஜனங்கள், கிண்ணற ஸ்திரீகள், புருஷால் எல்லாருமே அந்த குகைக்குள்ளே இருந்துட்டுருக்கான்னு. குகை தான் அவளுக்கு வந்து ஒரு வாசஸ்தானமாக இருந்துட்டுருக்கு. இங்கே வந்து நவோடா அப்படிங்கிறது புதுசாக கல்யாணமானவா. அந்த புதுசாக கல்யாணமானவா வந்து அந்த சுரத்த வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த ஸ்திரீயினுடைய வசனம், வஸ்திரமானது கொஞ்சம் நழுவும் போது அதுக்கு திரை ரூபமாக எது வந்து நின்றுதுன்னா அப்படின்னா, அந்த மேகங்கள் வந்து அங்கே திரஸ்கரிண்யா அப்படிங்கிறது உங்களுக்கு திரை கர்டன் மாதிரி, அங்கே வந்து அந்த குகைக்கு முன்னாடி அந்த மேகம் வந்து ஒரு ஆகாரம், பிம்பம்ங்கிறது ஒரு ஆகாரம், ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து அங்கே திரை மாதிரி இவாளனுடைய இவா சுரத்த வியாபாரத்தில். ஏன்னா வெளியில் வந்து வெளியிலேருந்து குகைக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சம் வரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே படித்தோம் அந்த ஓஷதி புஷ்பங்கள், அந்த ஓஷதி இது இருக்குது பாருங்கோ, பிளான்ஸ் இருக்குது பாருங்கோ, அவைகளும் வந்து லைட்டை கொடுக்கும்லாம் நம்ம முன்னாடி ஸ்லோகங்களில் படித்தோம். ஸோ அது மூலமாக கொஞ்சம் லைட்டை வந்து குகைக்குள்ளே வந்து வஸ்திரம் நழுவும் பொழுது அந்த அந்த ஸ்திரீக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கப்படாது. இந்த மாதிரி ஆயிருக்கு, நமக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவோங்கிற ஒரு எண்ணம் போகணும். அதுக்கு சகாயபூதமாக எது வந்தது அப்படின்னா, அந்த அந்த மேகங்கள் வந்து ஒரு திரை மாதிரி அந்த குகைக்கு முன்னாடி வந்துதான். அதை தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். எத்திர எங்கு அம்சுகாட்சேப விலஜ்ஜிதானாம் கிம் புருஷாங்கனானாம் எதிர்ச்சையா தரீ கிரகத்வாரி விலம்பி பிம்பாகா ஜலதாகா திரஸ்கரிண்யா பவந்தி. ஸோ எத்திர எங்கு அந்த ஜலதாகா திரஸ்கரிண்யா பவந்தி, அந்த ஜலதாகா அந்த மேகங்கள் இருக்கே அவைகளே திரஸ்கரிண்யா அப்படின்னா திரை போல, அவைகளே ஒரு ஒரு என்ன சொல்கிறது விவதாயக பட்டகா திரஸ்கரிணி அப்படின்னா ஒரு மறைக்கப்படுகின்ற ஒரு துணி போல இந்த மேகங்களே இந்த ஜலதாகா திரஸ்கரிண்யா பவந்தி. யாருக்கு அப்படின்னா, எத்திர எந்த ஹிமாலயத்தில் அம்சுகாட்சேப அம்சுகாட்சேப விலஜ்ஜிதானாம். அம்சுகம்ங்கிறது உங்களுக்கு வஸ்திரம், அந்த வஸ்திரத்தினுடைய ஆக்ஷேபம்ங்கிறது விலகுதல், அதனால் விலஜ்ஜிதானாம் ரொம்ப லஜ்ஜைக்கு உட்பட்டவர்களான. எத்திர எஸ்மின் ஹிமாலயே அம்சுக ஆக்ஷேப விலஜ்ஜிதானாம், காதலர்கள் அவ வஸ்திரத்தை அந்த இழுக்கிறதுங்கிற ஒரு வெட்கம், இழுக்கிறதுனால ஒரு வெட்கம் உற்ற கிம் புருஷ அங்கனானாம் அந்த கிண்ணற ஸ்திரீகளுக்கு எதிர்ச்சையா, எதிர்ச்சையா அப்படிங்கிறது எதிர்பாராக வகையில் தரி கிரகத்வார விலம்பி பிம்பாகா, தரிங்கிறது இது குகை, அந்த குகையாகிய கிரகம், குகையாகிய வீட்டின் வாசலில் துவாரே விலம்பி பிம்பாகா அப்படின்னா அங்கே வந்து இறங்கி ஒரு ஆகாரமாக இருக்கின்ற அந்த பிம்பாகாங்கிறது இன் ஜென்ரல் பிம்பம் பிரதிபிம்பம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, விலம்பி பிம்பம்னா விலம்பினா தொங்கிறது இல்லைன்னா இறங்கிறது, பிம்பாகாங்கிறது அந்த மேகங்கள் வந்து அங்கே இறங்கி ஒரு ஆகாரமாக காட்சி அளிக்கிறது. அப்படி இருக்கிற ஜலதாகா திரஸ்கரண்யா பவந்தி, திரஸ்கரிணி அப்படின்னாலே திரைகள்னு அர்த்தம், அந்த திரஸ்கர கரிண்யக திரைகளாக இந்த ஜலதாகா பவந்தி, இந்த மேகங்கள் அங்கு இருக்கின்றன. சரியா இருக்கா ஸ்லோகார்த்தம், சரியா இருக்கா? ஸோ இங்கே மேலே என்ன அப்படின்னா, எத்தனை இங்கே வந்து இந்த இப்போ நான் சொன்னது தான் எல்லாமே இந்த வியாக்கியானத்தில் இருக்குது. நவோடாகி பூர்வமேவ லஜ்ஜிதாக பிரியதமக்கிருத்தே தூ வசனஹரணே விசேஷேன இது பாவாக. அதாவது நவோடாக புதுசாக கல்யாணமானவா ஏற்கனவே ஒரு வெக்கத்தோடு இருப்பா, இப்போ வந்து பிரியத்தமன் இடத்துல இந்த மாதிரி ஒரு வசனஹரணமும் ஆயிடுச்சுன்னா இன்னும் அவளுக்கு வெக்கம் வந்துடும். கிம் புருஷாங்கனானாம் கிண்ணற ஸ்திரீனாம் ஜலதாகா
மேகாஹா ஏவ திரஸ்கரண்யா யவனிகாக பவந்தி. ஸோ இந்த கிம் புருஷா புருஷாங்கனானாம் இந்த கிண்ணற ஸ்திரீகளுக்கு ஜலதாக இந்த மேகங்களே என்ன யவனிகாக பவந்தி, யவனிகாங்கிறது திரஸ்கரண்யா, அவைகள் அவைகளே இந்த மேகங்களே ஒரு கர்டன் போல இருக்குது. என்ன யவனிகாத் யவனிகாத்வ பிராப்தி பிரகாரமாக எப்படி வந்து கிடச்சிது அவளுக்கு அப்படின்னா, எதிர்ச்சையா தரிகிரகத்வாரி விளம்பி பிம்பாக, எதிர்ச்சையா யாதிருச்ச யாதிரு யாதிருச்சிக சங்கத்தியா, அவளே வந்து ஒரு திரை போடலை, அங்கே மேகம் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது, அந்த குஹக் வாசலில் கரெக்டாக எதிர்ச்சையாக வந்து நின்றுது. தரி கிரகத்வாரி, தரி ரூபானாம் சுரத பவனானாம் துவாரி துவாரப்பிரதேஷே, அந்த அந்த குகையினுடைய வாசலில் விளம்பினக லம்பனசீலாக, அங்கேயே இருக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவைகள் அப்படின்னா அங்கேயே தொங்குகின்ற அவைகள், பிம்பாக ஷரீரினி ஒரு ஆகாரமாக இருந்து கொண்டு, என்ன கிரகத்வாரே குஹாத்வாரே கன உபருத்தே சதி குஹாயாம் ஓஷதி பிரகாஷாதி பிரவேசாபாவாத்து தமோபிருத்தி. ஏன்னா அடுத்த கேள்வி நிற்குமோனோ, நீ வந்து போன இதில் சொன்னியேப்பா அந்த ஓஷதி இதெல்லாம் மரங்கள் இருக்குது அவைகள் வந்து இருட்டில் கூட வெளிச்சத்தை கொடுக்கும்னு நம்ம சுப்பா படித்தோமே, அது அது வந்துருமே அப்படி. ஆ எது எது கனோபருத்தேசதி குஹாயாம் ஓஷதி பிரகாஷாதி பிரவேசாபாவாத்து தமோ விருத்தி. ஸோ அந்த ஓஷதி மரங்கள் வந்து வெள்ளம் இருந்தாலும் அதில் வெளிச்சம் இருந்தாலும் இந்த மேகங்கள் வந்து அங்கே வந்து ஒரு ஆகார ரூபமாக வந்து நின்றுடுத்துறதுனால அது அந்த அவைகளுக்கு உள்ள ஒரு பிரமே அந்த அந்த ஓஷதி மூலமாக வருகின்ற வெளிச்சத்துக்கு உள்ள ஒரு பிரவேசம் இல்லாத காரணத்தினால் இங்கே தமசினுடைய விருத்தி ஒன்றும் ஜாஸ்தி ஆகும். ததச்ச குஹ்ய கோபனார்த்தம் கரதாலாதி வியாபாரைகி நைரபேட்சியம் இத்தி பாவக. அதை வந்து மறைச்சிக்கிறதுக்கு அவள் வந்து வேற எதனுடைய சகாயத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். அத்த ஜலதேஷு திரஸ்கரணித்துவம் ஆரோபித்தம். இங்கே வந்து ஜலதத்துக்கு வந்து திரஸ்கரணிங்கிறது ஆரோபித்தம், ஜலதாக திரஸ்கரண்யா பவந்திங்கிற இடத்துல அவைகளே இவைகள் அந்த ஜலதங்களே ஒரு கர்டனாக வந்திருக்கு, ஸ்க்ரீன் போல் வந்திருக்குன்னு சொல்லும்போது அங்கே ஆரோபம். இதை ரூபகம்னு சில பேர் சொல்கிறா, சில பேர் வந்து பரிணாம அலங்காரம்னு சொல்கிறார், காவிய பிரகாஷக்காரர் இதை ரூபகம்னு ஒத்துக்கிறார். இங்கே வந்து இது இந்த மாதிரி ஆரோபம் பண்ணுறதுனால பிரகிருதி உபயோகித்துவாத்து, இந்த ஜலதாக ஏவ திரஸ்கரண்யான்னு சொல்லும்போது அங்கே எப்படி அந்த கோலானந்தம் எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா, அந்த கண் அது பேர் என்ன கண்ணுங்கிறது பார்த்தது விட அந்த கண்ணாகிறே தாமரையே பார்த்ததுன்னு ஏதோ ஒன்று வரும் இல்லையா. ஸோ அது வந்து உபயோகமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே வந்து பரிணாம அலங்காரம். இன்னொன்று வந்து சமாதி அலங்காரம்ங்கிறது இங்கே வெங்கியமாக தெரியறதுங்கிறார். அதாவது இங்கே வந்து உங்களுக்கு சமாதி அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காரணம் இருக்கும்போது அதுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு காரணமும் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது சமாதி அலங்காரம். அதாவது இந்த யுவதியானவள் இந்த சுரத்த விஷயத்தில் ரொம்ப ஒரு உத்கண்டா ஒரு ஒரு ஆசையோடு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக அப்போ சூரியமும் அஸ்தமாச்சு அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இந்த சுரத்த வியாபாரத்துக்கு இவளுக்கு ஏற்கனவே வந்து ஈடுபாடோடு இருக்கா ஒரு உத்கண்டா இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொன்று வந்தது என்ன அப்படின்னா அந்த சூரியாஸ்தமனம்ங்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து அவளுக்கு வந்து அந்த இதில் ஈடுபடுறதுல ஒன்று என்னென்னா, ஜலதர ஓக தமசா நவோட குக்கிய கோபன காரிய சித்திகி. இந்த ஜலதரம் இந்த ஜலதம்ங்கிற அதனுடைய அந்த ஜலதரோத தமசா சாரி இதனால மேகங்களினால் மறைக்கப்பட்ட அந்த தமசினால் அந்த 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 மேகங்களானது அந்த தமசை வந்து கொடுத்த காரணத்தினால அந்த புதுசாக கல்யாண ஆனவாளனுடைய கோபன காரிய சித்திங்கிறது பலத்தாச்சு. இது வந்து வாக்கியமாக வாச்சியமாக சொல்லாமல் இது வந்து நமக்கு வெங்கியமாக தெரியறது இந்த மாதிரி இதுக்கு சகாயபூதமாக இருந்தது அப்படிங்கிறதுனால இங்கே சமாதி அலங்காரம் வெஞ்சனையாக தெரியறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோக அர்த்தம் சரியா இருக்கா? இது வந்து உங்களுக்கு இந்த 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 மேகங்கள் உங்களுக்கு இவாளுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வெங்கடேஷ் மாமாக்கும் பிரகாஷ் மாமாக்கும் அந்த மிருச்சக்கட்டிக்கத்தில் அஞ்சாவது அங்கம் ஞாபகம் இருக்கா வெங்கடேஷ் மாமா? ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேக வர்ணனை தான் அந்த மேகம் வந்து எப்படிலாம். ஆமாம், அதில் ஒரு ஸ்லோகம் ஜலதர நிர்லஜ்ஜஸ்துவம்
यन्मां दैतस्य वेश्म गच्छन्तीं स्तनितेन भीषयित्वा दाराहस्तैः परामृशसीनु श्लोकम் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்லோகம் அதாவது அந்த மேகத்தை பார்த்து சொல்றா வசந்த சேனா நீ வந்து ரொம்ப நிர்லஜ்ஜக நீ ரொம்ப மோசம் ஏன் அப்படின்னா நான் என்னுடைய பிரியன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்போ வந்து இடிங்கிறதுனால இடிச்சு என்னை பயமூத்துற அதுக்கப்புறம் மழையை பொழிஞ்சி என்னை வந்து தொடர வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் வந்து என்னோட பிரியன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அதுக்கு சகாய பூதமா இல்லாமல் அசகாயமா இருக்கேன் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அதே ஜலதங்கள் இவைகளுக்கு திரஸ்கரிணியா இருந்துண்டு இந்த சுரத்த வியாபாரத்துக்கு சகாய பூதமாக இருக்கு சரியா சரியா இருக்கா ஆஹ் இருக்கும் மேகதூதம் பூராவே உங்களுக்கு மேகம் மலை அதை வச்சுட்டு தானே உங்களுக்கு அங்க வந்து அது வந்து அந்த மலையோட உன்னதத்தை வந்து காமிச்சுது இவர் ஏன் அந்த மலையோட உன்னதத்துவம் கூட அதோட ஹைட் கூட இண்டிகேட் பண்றதுங்கிறது சொல்லலன்னு தெரியல இல்ல நிறைய இல்ல 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 அந்த இவாள்லாம் யக்ஷாள்லாம் வந்து மழை காலத்துல கீழே வந்து மேல கீழே வந்து விடுறா வெயில் காலத்துக்கு மேல வராதான் அது அப்படின்னா அதுக்கு சூரியன் மண்டலத்தை விட அது வசதியா வசரமா இருக்குங்கிறது தானே சொல்ல வருது அங்க உங்களுக்கு நிறைய வந்து விட்டேன் அதெல்லாம் அதான் சரியா சரியா இருக்கும் அந்த ஸ்லோகம் यत्रांशु काक्षेप विलज्जितानां यदृच्छया किं पुरुषांगनानां दरीग्रहत्वारि विलंबि विलंबि बिंबाः तिरस्करण्यः जलदाः भवन्ति अदिकापुरम् अर्थ श्लोकं मणिगो भागीरथी निर्जर शीकराणां मोढामुः कंपित देवदारुः यद्वायु रण्विष्ट मृगैः किरातैः आसेव्यते भिन्न शिखण्डि बर्हः सो वंदे इंद श्लोकार्थम एन्न अबडीना அங்க இருக்கிற அந்த கிண்ணரா கிராத்தர்கள் இருக்காளே அவளாம் வந்து என்ன அன்விஷ்ட மிருகைஹி கிராத்தைஹி அவ வந்து மிருகான்வேஷணம் பண்றா அப்ப அப்படி பண்ற அந்த கிராத்தர்களால் என்ன எது ஆசேவியதே அப்படின்னா வாயுஹு எது வாயுஹு ஆசேவியதே அந்த வாயு அங்க இருக்கிற அந்த காத்தானது அவ காத்து வாங்குறா ஹிமவதி வாயோரபி குணோத்கர்ஷணம் ஆக அதாவது இதுல ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் அன்வயம் எப்படின்னு பார்த்தேன்னா பாகீரதி நிர்ஜர சீகராணாம் ஓடா முகு கம்பித தேவதாருஹு யத் வாயுஹு அன்விஷ்ட மிருகைஹி கிராத்தைஹி இல்லை இல்லை சாரி பாகீரதி நிர்ஜர சீகராணாம் ஓடா முகு கம்பித தேவதாருஹு பின்ன சிகண்டி பர்ஹா யத் வாயுஹு அன்விஷ்ட மிருகைஹி கிராத்தைஹி ஆசேவியதே மெயின் சென்டென்ஸ்னு பார்த்தேன்னா அன்விஷ்ட மிருகைஹி கிராத்தைஹி ஆசேவியதே இது வந்து பாசிவில் இருக்குது கிராத்தைஹி வாயுஹு ஆசேவியதே இந்த கிராத்தர்களினால் இந்த ஹண்டர்ஸ்னால் அந்த வாயுவானது வந்து ரொம்ப என்னது ஆசேவியதே அப்படிங்கிறது அனுபவிக்கப்படுகிறதுங்கிற அர்த்தம் எப்படி அப்படின்னா எப்படிப்பட்ட கிராத்தன்கிறது அன்விஷ்ட மிருகைஹி அதாவது அன்விஷ்டாக மிருகாக யைஹி தைஹி யாரால மிருகங்கள் தேடப்படுகின்றதோ அப்படிப்பட்ட கிராத்தைஹி அந்த ஹண்டர்ஸ் அந்த வேடர்களினால் என்னது வாயுஹு எது வாயுஹு எந்த ஒரு வாயுவானது ஆசேவியதே அனுபவிக்கப்படுகிறதோ அந்த வாயு அஸ்தி ஹிமாலயே சரியா ஸோ வந்து எப்படி அந்த வாயுவுக்கு என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா பாகீரதி நிர்ஜர சீகராணாம் ஓடா இது ஒன்று முகு கம்பித தேவதாரு ரெண்டு பின்ன சிகண்டி வர்கக மூணு பர்கக மூணு சரியா பாகீரதி நிர்ஜர சீகராணாம் ஓடா அப்படிங்கிறது பாகீரதிங்கிறது கங்கை அந்த கங்கையினுடைய நிர்ஜரங்கிறது அருவி அந்த கங்கையினுடைய அருவிகளின் ஒரு சீகராணாம்ங்கிறது ஜலத்தினுடைய அந்த திவலைகள் அவைகளை அவைகளினுடைய ஓடா அவைகளை ஓடாங்கிறது தாங்கி கொண்டிருக்கின்றதுங்கிற ஒரு அர்த்தத்தில் வரும் அதாவது உங்களுக்கு இந்த ஓடாங்கிறது பார்த்தேன்னா வஹுங்கிறது தாத்து லுட்டு லகாரத்தில் ஓடா ஓடாரோ ஓடாரகன்னு வரும் ஆனால் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அது கிடையாது இங்கே வந்து வஹுங்கிற தாத்துவினோட திருச்சு பிரத்தியம் கிருதந்தம் அது போட்டு ஓடா ஓடாரோ ஓடாரகன்னு சப்தம் புல்லிங்கம் ஸோ இந்த வாயுவானது ஓடா இதை வாகக்கஹன்னு அர்த்தம் இதை தாங்கி கொண்டு இருக்கிறது எதை தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னா இந்த பாகீரத நிர்ஜர பாகீரதி நிர்ஜர நிர்ஜர சீகராணாம் ஓடா அந்த கங்கையினுடைய ஜலம் அருவி அதனுடைய ஒரு சீக்கரம் அந்த திவிலை அதாவது கங்கா ஹிமவானே சில்லு அங்கே கங்கா பிரவாகத்தினுடைய
அந்த சாரல் வந்து இந்த வாயுல படுறது. வாயுவானது அந்த சாரல வெச்சின்றிருக்கு. எதனுடைய சாரல்? அந்த கங்கையினுடைய திவளைகள், அதனுடைய அதை ஓடா தாங்கி கொண்டிருக்கின்ற வாயுகு. அப்புறம் முகுகு, முகுங்கிறது புனகான்னு ஒரு அர்த்தம். சத்தியேவ, அப்பொழுதே என்ன ஆச்சு அப்படின்னா, கம்பித தேவதாருகு, கம்பிதாகா தேவதாரவக ஏன சக வாயுக்கு போகிறது. எந்த வாயுவினால் அந்த தேவதாரு மரங்கள் கம்பிதாக ஆட்டப்பட்டனோ, ஆட்டப்பட்டவனு பட்டவதோ, அதாவது தேவதாரு மரங்கள் இந்த வாயு வந்த இதில் ஆடுறது. ப்ராபப்ளி அந்த தேவதாரு மரங்கள் வந்து கொஞ்சம் பெரிய திக்காக இருக்கிற மரமாக இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அடுத்தது என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, பின்ன சிகண்டி வருகாக, பின்னம் உடைக்கப்பட்ட ஆர் பிச்சி விஸ்தாரமாக தூக்கி எறியப்பட்ட அந்த சிகண்டி அப்படிங்கிறது மயில்கள், அவைகளினுடைய பர்ஹாக, பின்னானி சிகண்டீனாம் பர்ஹாணி ஏன சக, அதுவும் வாயுக்கு போகிறது. எந்த வாயுவினால் இந்த மயில்களினுடைய அந்த பர்கம் தோகைங்கிறது பின்னமாக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் செதறப்பட்டதோ அப்படின்னா, இந்த மூணுத்தினால மூணு சொல்கிறார் கவி என்ன அப்படின்னா, இந்த பாகீரதி நிர்ஜரஸ்ய நிர்ஜர சீகரானாம் ஓடா வாயு அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாயுவானது வாயுவில் சைத்தியம்ங்கிற ஒரு தர்மம் வந்துவிட்ருக்கு. அந்த சீதலதா, அந்த சைத்தியம், ஏன்னா அந்த வாயு வந்து காற்று அடிக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லலாம். அது சூடான காத்தா சில்லான காற்றாங் காத்தாங்கிறது அந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே வந்து இந்த ஹிமாலயத்தில் இந்த கங்கையினுடைய நிர்ஜரம், அதனுடைய அந்த திவிளைகளை தாங்கி கொண்டு இருக்கின்ற வாயுங்கிற காரணத்தினால அங்கே சைத்தியம் போத்தியம், நம்பர் ஒன். நம்பர் டூ, கம்பித தேவதாருகுங்கிற இடத்துல கம்பிதாக தேவதாரவக ஏன சக, அப்படிப்பட்ட வாயுகுன்னு சொல்லும்போது அந்த தேவதாரு மரங்கள் ஸ்வபாவத்தோ சுரபியோடு இருக்கும், ஒரு நல்ல சுகந்தம். அதனால் என்ன உங்களுக்கு போத்தியம் அப்படின்னா, சௌரபியம்ங்கிறது தெரியுது. மூணாவது என்ன அப்படின்னா, பின்ன சிகண்டி வர்ஹான்னு சொல்லும்போது அந்த மயில் தோகைகள், ஸோ வந்து இப்போ வந்து இந்த சுரபி வரத்துக்கு அந்த அந்த மரமானது அப்படியே அந்த காற்று பேய் மாதிரி அடித்து ஆடினாதான் சுரபி வரணும்னு இல்லை, கொஞ்சமாக இப்படி அசைவு கொடுத்தாலே போகிறோம், அதுலேயே அந்த சுரபிங்கிறது வந்துடும், சௌரபியம்ங்கிறது வந்துடும். அடுத்தது என்ன அப்படின்னா, பின்ன சிகண்டி வருகன்னு சொல்லும்போது அந்த மயில் தோகைகள் அங்கங்கேயும் பிச்சு பிச்சு விழுந்தது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் தான் விழுந்திருக்கு, அதனால் அதனுடைய ஒரு மாந்தியம், அந்த வாயுங்கிறது அப்படியே ஃபோர்ஸாக ஒரு இது மாதிரி அடிக்கலை, விண்டு இல்லை அது, இட்ஸ் எ ப்ரீஸ். அதை கொடுக்கறதுனால, அது அந்த மாதிரி வீசுறதுனால மாந்தியம்ங்கிறது நமக்கு வந்து அறியப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த வாயு, இந்த கிராதைஹி, எப்படிப்பட்ட கிராதைஹி, அன்விஷ்டமா மிருகைஹி கிராதைஹி ஆசேவியதே, அப்படிப்பட்ட அந்த வாயுவானது எப்படிப்பட்டது, இந்த பாகீரதி நிர்ஜர சீகரானாம் ஓடா கம்பித தேவதாருஹு பின்ன சிகண்டி வர்ஹஹ வாயுஹு அன்விஷ்ட மிருகைஹி கிராதைஹி ஆசேவியதே. அதனால் என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து அந்த அந்த காற்றை அனுபவிக்கும் பொழுது ஒரு சில்னஸ் கிடைக்கிறது பாடிக்கு, அதே சமயத்தில் சௌரபியம் வாசனையும் கிடைக்கிறது, அதே சமயத்தில் அது பேய் காற்று மாதிரி அடிச்சதுன்னு வச்சுக்கோங்கோ, அவளால் அங்கே அதை உட்காந்து ரசிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. மைல்டு ப்ரீஸ் வந்து டச் பண்ணித்துனா அது அவளுக்கு குளுமையும் கொடுக்கும், அந்த சௌரபத்தியும் கூட்டிகிட்டு வரும், அதே சமயத்தில் அவளுக்கு ரொம்ப அஃபெக்டும் ஆகாது. என்ன வர்ணிப்பு இல்லை, சாஞ்சே கிடையாது, என்னமா வர்ணிக்கிறார். சி, பாகீரதி நிர்ஜர சீகராணாம் ஓடா முகுஹு கம்பித தேவதாருஹு எத்வாயுஹு அன்விஷ்ட மிருகைஹி கிராதைஹி ஆசேவியதே பின்ன சிகண்டி வர்ஹா. இங்கே வந்து இப்போ நான் சொன்னது அத்தனையும் காமெண்ட்ரியில் போட்டது தான், நான் அப்படியே படிச்சுட்டு போகிறேன். எத்வாயுஹு அன்விஷ்ட மிருகைஹி கிராதைஹி ஆசேவியதே, எத்வாயுஹு எத் சம்பந்தி வாயுஹு அன்விஷ்டாக மிருகாக எய்ஹி தைஹி, அது வந்து கிராதருக்கு போகிறது. மிருகான்வேஷனார்த்தம் இதஸ்ததக கிருத அவதானைஹி இத்தியர்த்தக அனேன ஸ்ரமஸ்ய விவாவக உக்தக, அவளுக்கு வந்து ஸ்ரமங்கிறது வந்தது, அந்த ஸ்ரமத்தினுடைய ப்ரசன்ஸ் வந்து இதனால் தெரிகிறது. எதனால் அப்படின்னா, வெறும் கிராத்தாள் இல்லை, அன்விஷ்ட மிருகைஹி அங்கே வந்து மிருகத்தை தேடி கொண்டு வரா, ஏன்னா காட்டில் வந்து வெறும்ன சஞ்சாரம் பண்ணுறதுக்கு அவள் வரல, மிருகத்தை தேடிண்டு வராங்கிறதுனால அங்கே ஸ்ரமத்தினுடைய ஒரு விவாகம். கிராதைஹி ஷவரைஹி ஆசேவியதே ஆபீக்ஷ்ணேன அப்படிங்கிறது அட் ஒன்ஸ் சேவியதே, இது ஸ்ரமஸ்ய அனுபவ, அந்த ஸ்ரமங்கிறது உடனே அவளால் அதனை வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒன்று இருக்குது.
அதுக்கப்புறம் வாயோஹோ ஸ்ரமஹரத்வ த்யோதகானி விசேஷணானி, அதுதான் இப்போ நான் சொன்னது எல்லாமே. பாகீரதி நிர்ஜரசீகராணாம் ஓடா இதி, இதில் வந்து உங்களுக்கு ஹிமவதி நிர்ஜரஹ கங்கா ஏவ தத்ர ஏ சீகராஹா ஜலகணாஹா தேஷாம் ஓடா அப்படின்னு சொல்லும்போது வாகக்கஹா இத்தியர்த்தா. ஸோ ஓடாங்கிறது இங்கே வகுதாத்தினுடைய லுட்டுன்னு எடுத்துக்கக்கூடாது, வகுரோட திருச்சி பிரத்தியம் போட்டுண்டு உங்களுக்கு வந்து ஓடா ஓடாரோ ஓடாரகன்னு வரும். அதுக்கப்புறம் முஹுங்கிறது புனக புனக கம்பிதாகா தேவதாரவகா விஷே விரக்ஷ விசேஷாகா, திருப்பி திருப்பி ஆடப்பட்டது காற்றுகளினால். இந்த தேவதாருணாம் சௌரபிய அதிசயா பிரசித்தா, முஹு பதேன சௌரபியஸ்ய ஆனந்தியம் உக்தம், அதை திருப்பி திருப்பி வருதுங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு அந்த சென்ட் நின்றுடுத்துங்கிறது இல்லை, அப்படியே எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு, அந்த வாசனை வந்துட்டே இருக்கு. முஹு 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 பதசிய சத்ய இதிவா அர்த்தம், இப்போ வந்தது அப்படின்னும் சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் பித்வா சத்ய கிசலய புட்டம்ங்கிறது உத்தரமேகத்தில் இருக்குது, அந்த ரெஃபரன்ஸ் நான் பார்க்கல. மாந்தியத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, பின்ன சிகண்டி வர்கா இது பின்னாக இதஸ்ததக விகீர்ணாக சிகண்டீனாம் வனப்பிரதேஷு வர்த்தமானானாம் பர்ஹினாம் பர்ஹாக பிச்சாக ஏன சக ததா சிகண்டி பர்ஹைஹி நிருத்த வேக பிரசரத்வாத்து வாயோகோ மாந்தியம். ரொம்ப அடிச்சுண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதனுடைய அந்த 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 சிகண்டியினுடைய அந்த தோகை வந்து அப்படியே உடஞ்சி கூட போகலாம், ஆனால் இது அப்படி கிடையாது, மெல்ல வீசினதுனால கொஞ்சம் விழுந்தது அவ்வளோதான். அதனுடைய விகீரணம் எல்லா இடத்துலையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. இதில் உங்களுக்கு வந்து இன்னொரு அர்த்தம், பின்ன சிகண்டி பர்ஹைஹி இது பாட்டே இங்கே சகல ஷரீர ஸ்பர்ஷார்த்தம் ஸ்வ கராபியாம் இதஸ்ததக விக்ஷிப்தாக நிஜ ஷிரோ மண்டன சிகண்டி வர்காக எய்ஹி இத்தியர்த்தா. அவளால் அந்த இவாளால் அதாவது கிராத்தாலே பிச்சு போட்டாங்கிறது திருத்தியா விபக்தியில் போட்டிருந்தா வரும், பட் வந்து இங்கே அப்படி இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் அஸ்மின் அர்த்தே வாயு சேவன சுபாவோக்தியா சுபா உக்தி அலங்காரம்னு போட்டார். இங்கே வந்து இட்ஸ் அ வெரி வேறு சுபாவோக்தின்னு எனக்கு சொல்ல தெரியல அது இல்லையா. ம் அனவரதங்காஜலசேவனப்பிரதிபாதனேனபிராரப்தபோகக்ஷயே தத்ரத்யானாம் முக்திரேவ துன்யதே. எப்படி வருங்கோ, இங்கே வந்து தமப்பிரகிருதீனாம், அதாவது தமசையே தன்னுடைய சுபாவமாக வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த மிருகவத லாலசானாம், மிருகங்களை வதிக்கணும்னு ரொம்ப ஒரு பேராசையோடு இருக்கின்ற கிராதானாம் அந்த வேடர்களுக்கு, வேடர்களுக்கு உடைய அவர்களுக்கு கூட அந்த தமோவிருத்தியோட தமப்பிரதானமாக இருக்கின்ற அந்த வேடர்களுக்கு கூட அனவரத கங்காஜல சேவன பிரதிபாதனேன. இங்கே வந்து அந்த அந்த பாகீரத நிர்ஜர சீகராணாம் ஓடா வாயு, அந்த வாயு இவாளை ஸ்பர்ஷனம் பண்ணுறது. அந்த வாயு என்ன இருக்குது அதில், அந்த கங்காஜலத்தினுடைய அந்த திவளைகள் இருக்குது, அதனால் அந்த வாயு ரூபமாக கங்காஜலம் இவா மேலே வந்து விழருது. அந்த சேவன பிரதிபாதனேன கங்காஜல சேவன பிரதிபாதேன பிராரப்த போகக்ஷயே தத்ரத்யானாம் முக்திரேவ துன்யதே. அந்த அந்த அங்க அவளுக்கும் அந்த கங்காஜலத்தினுடைய ஒரு சேவனத்தினால அவளுக்கும் அங்க முக்திங்கிறது துணிக்கிறது. எப்படி இல்ல, இதோட நிறுத்திக்கிறேன்.